கிஷோர், கிளம்பிட்டியா? காஃபி குடிச்சிட்டு போ. இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல. அதெல்லாம் முடியாது. ஒரு கப் காஃபில என்ன ஆட போறது? ஏ மது, காஃபி குடிக்க சொல்லு. ஆ, குடிச்சிட்டு போங்க. சொல்டா, இதே முரளி. ஏ, இன்னும் என்னடா இதே முரளி? அவன் எப்பயும் செத்துட்டான். சரி, அவன் வீட்ல இருந்து கிளம்பிட்டியா? ஆ, கிளம்பிட்டேன்டா. பத்து நிமிஷத்துல பட்டன் வந்துடுவோம். மாமு, அந்த பொண்ணு உங்களை ரொம்ப திட்டாடா? பரவாயில்ல, விடுறா. அவளுக்கு அவ்வளோ திமிரு. டேய், சரி விடு, மறந்துடு. என்ன மறக்காம இந்த கர்மத்தெல்லாம் ஞாபகமா வச்சிருப்பாங்க? தெரிஞ்சு போச்சுல, கெட்ட பொண்ணு அவ. மாமா, சொல்ல மச்சா. என்னதான் இருந்தாலும் நான் அவளை அப்படி திட்டி இருக்க கூடாதுல. ஆமாண்டா. உங்க யார மேரா வீட்டுக்கு போ சொன்னது? குழந்தைடா அவ, பயந்துருப்பாள்ல. எத்தனையோ முறை முரளி உங்களை பத்தி என்கிட்ட உளறிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு காதல ரத்தமே வந்திருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுங்க. ஒரே ஒரு கேக்குறீங்களா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், என்னால முடியாது. என்ன சொல்ற? ஒரே ஒரு தடவை மட்டும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுமா ப்ளீஸ். நே முரளி, ஆ சொல்லு மச்சான். அந்த ஷேக்ஸ்பியர் ஏதோ சொன்னாருன்னு சொன்னல மச்சான். அங்கடங்க போங்கடா மச்சி. நான் ஒரு கவிதை சொல்லட்டா? ஆ சொல்லு மச்சி. ஏ புனே மதுமிதா, நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தா? முரளி, உங்க அப்பா என்ன ஊர்லயே அவ்வளோ பெரிய கெத்தா? திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறே. நான் என்ன அவ்வளோ வெத்தா? உனக்காக உயிரியை கொடுக்கறதுக்கு நீ இன்னும் அவ்வளோ வர்த்தா? போதும், நீ உன் சங்காத்துமானா கிளம்பிடும். நீ இந்த நேலா பௌர்ணமி அமாவாசைன்னு இந்த இதயம் படத்துல வர முரளி மாதிரி அடிச்சு விடல மச்சான். அதெல்லாம் மறந்துச்சு மச்சு. ஆனா அவள் அடிச்சு ஆளே இல்லடா. ஆதார் கார்டில் கூட அழகா இருப்பா, தெரியுமா? நீ தான் பாத்தியா? எப்படி இருந்தா? சும்மா சொல்லு. அம்மா மச்சி, ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் இருக்கா. ஜே, இன்னும் எவ்வளோ நாள் அதே சொல்லி இருப்பீங்க? ரெக்க மட்டும் இருந்தா யாள் தேவதடா. உனக்கு தெரியாது மச்சி, என் காலேஜ்லயே சுடிதாருக்கு துப்பட்டா எதுக்கு போடுறேன்னு தெரிஞ்சு போடுற ஒரே பொண்ணு அவதான். எச்சோடி கூட துப்படா போடாது, தெரியுமா? ஆனா திமிர்றா. மனசுல தான் ஒருத்தி தான் அழகுன்னு நினைப்பு. அதை விடு மச்சி. அவ வைக்கிற போட்டு கண்ணுக்கே தெரியாது மச்சி. ஆனா காலேஜுக்கு சில்லால கருப்பு போட்டு வச்சுருவா. அனியை மட்டும் யாரும் பேச மாட்டான். கேன்டீன் கூட போக மாட்டான். பார்க்கவே பாவமாக இருக்கும் மச்சி. இந்த மேட்டர்லாம் உனக்கு எப்படி மச்சான் தெரியுது? அம்மா போனதுக்கு அப்புறம் தங்கச்சி எல்லாமே நான் தான் மச்சி. என் தங்கச்சி சுடர்வில்லு, அது பொண்ணு. இவளும் இருக்காள. ஆனா அவ வாயிலிருந்து இப்படிலாம் வார்த்தை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்சி. பாரு மச்சி,
மொக்க பீசுக்கு கூட டிக்கில பண்ணிக்காத தருதல பசங்களோட மேல் வாட்சா பண்ணிக்கின்னு ஓசி காசுல ஊர் சுத்துதுங்கடா. ஆனா மது 3 வருஷமா ஒண்டியா இருந்து ஒழுங்கா படிச்சுக்கின்னு வீட்டுல சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிறன்னா கிரேட் இல்ல மச்சு. ஆமா மச்சு. மது பாத்துக்கிற மாப்பிள்ள நல்லவனா இல்லையான்னு அக்கம்பக்கத்துல நாம தான் விசாரிக்கிறோம். அதுக்கு என்னடா பண்ணிட்டா போச்சு. இப்ப கூட அந்த மாப்பிள்ளைக்கு வேற பொண்ணோட லிங்க் ஆகி கரெக்டா தாலி கட்டின இடத்துல தெரிஞ்சு மது கல்யாணம் நிக்கணும். அப்ப கரெக்டா நான் என்டர் ஆகி உனக்கு நான் இருக்கேன் மதுன்னு சொல்லி டேய் சொன்னா கேளுடா. தாலி கட்டணும்டா மச்சான். ரீல் அந்து போச்சு மச்சான். ஏன்டா திரும்ப வரீங்க? எல்லாம் நடக்கணும்னு ஆசையா தான் மச்சி இருக்கு. டேய் முரளி, அந்த பொண்ணு வேணாம் மச்சான். ஆமா இவ்வளவு பேசிடுச்சு, இதுக்கு மேல எங்க மூஞ்சில முழுகிறது? கெட்ட புன்றாவே.